श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताहर्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् एवमहयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः तयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। குரத்தாழ்வானுடைய வரதராஜ ஸ்தலத்திலே 81வது ஸ்லோகத்திலே ஆழ்வான் தேவப்பெருமான் திருவடி வாரத்திலே விண்ணப்பிக்கின்ற விஷயத்தை இன்றைய தினம் நாம் பார்க்கப் போகின்றோம். இன்றைய தினம் ஒரு மங்களமான தினம். இன்றைய தினம் திருவோண நட்சத்திரம், ஆவணி மாசம். ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே ஹயக்ரீவன் அவதரித்த என்பதாக இல்லை, ரெண்டு விதமான பட்சம் உண்டு. அதாவது சாந்திரமான ரீதியில் சிராவண மாதத்தில் ஹயக்ரீவன் அவதரித்தார் என்கிற பட்சம் சில பேர் கடைபிடிக்கிறார்கள். அந்த ரீதியில் ஹயக்ரீவ ஜெயந்தி போன திருவோணத்திலேயே ஆயிடுத்து. ஆனால் சில திவ்ய தேசங்களில் ஆவணி மாதம் சௌரமானத்தில் இந்த ஆவணி மாதத்தை எடுத்துட்டு அன்றைய தினத்தில் ஹயக்ரீவனுடைய அவதாரம் என்று சொல்லி அந்த ஹயக்ரீவ அவதார தினத்தில் விசேஷமாக ஹயக்ரீவனுக்கும் சுவாமி தேசிகனுக்கும் உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த சன்னிவேசத்தில் வெள்ளை பறிமுக தேசிகனாய் விறகால் இடியோம் உள்ள தழுதிய தோலையிலிட்டனும் யாம் இதற்கு என்பது கொள்ள துணிவனும் கோதன் மிகவிலும் கூர்மதியே எல்லத்தனை யுகவா திகழாது என்னவில் மதியே என்று சுவாமி தேசிகன் சாதித்தார். சுவாமி தேசிகன் சாதித்த பிரச்சாரம் முழுக்க சொன்ன பிற்பாடு கடைசியில் சொல்ற ஆசிரம் இது. இந்த ரகசிய பிரச்சாரத்தில் இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்கள் முழுக்க நானா சொன்னதில்லை. சாட்சாத் ஹயக்ரீவனே ஒரு காரண விசேஷத்தினால என்னுடைய மனசுல இருந்து கொண்டு என்னுடைய மனசுல அவர் எழுதி வச்சத எனக்கு சொன்ன உபதேசம் பண்ண விஷயங்களை ஓலையில் இட்டனும் நான் பட்டோலப்படுத்தினதுதானே தவிர நான் எழுதல. அதெல்லாம் சுவாமி வந்து அந்த ரகசியத்தை முழுக்க தான் எழுதினேன்னு சொல்றதுக்கே விரும்புறதில்லை. எத்தனையோ இடத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே அங்க சாதிச்சிருக்க, அதாவது எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்த உபதேசங்கள்லாம் வருதோ அந்த உபதேசங்கள்லாம் வரைச்சு மந்திரார்த்தங்களை சொல்லச்சு எம்பெருமான் எனக்கு ஆச்சாரியர்கள் மூலமாக உபதேசம் பண்ணின விஷயத்தை தான் நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்பதை பிரத்யட்சமாக ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் பெற்றவர் சுவாமி தேசிகன் ஒருத்தர் தானே சொல்லலாம். அப்படி அவரும் அப்புற ஹயக்ரீவ அவதாரமாக எழுந்துள்ளிருந்தார். அப்படி சுவாமியையும் ஹயக்ரீவனையும் இன்னைக்கு தியானம் பண்ணிண்டு நாம்ப இன்னைய தினத்தினுடைய ஸ்லோகத்தின் அர்த்தம் பார்க்கலாம். ஹயக்ரீவன் ஹயவதன சேஷா ஹலஹலான்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஹயக்ரீவன் விஷயத்துல ஹயக்ரீவனுடைய கணப்பு தான் எல்லாரும் ஹயக்ரீவனுடைய கணைப்பு தான் எல்லா இடத்துலையும் வந்து எல்லா சப்தங்களாகவும் ஆச்சுன்னு சொல்லி சொல்றோம். மீதி பேர்லாம் இந்த கௌமுதியில சித்தாந்த கௌமுதியில வரச்சே ஒரு 14 சூத்திரம் வரும். அந்த சூத்திரங்களுக்கு வரச்சி மாகேஸ்வராணி சூத்திராணி
அந்த இடத்துல சொல்லியிருப்பார். அது மகேஸ்வரம் பண்ண சூத்திரம் இல்ல. அது ஹயக்ரீவனுடைய சேஷாகலகலகான்னு சொல்லச்சு அவருடைய கணக்கெல்லாம் ஹல்லாவும் அஹல்லாவும் ஆச்சுன்னு சொல்லி தாத்தரியம். இத சததூஷணியில சுவாமி தேசிகன் அழகா சாதிச்சிருக்கார். இப்போ எல்லா எழுத்துக்களுமே இந்த சம்ஸ்கிருதத்துக்கு மூலம் சாட்சாத் ஹயக்ரீவன் தான். வேதம் போன வேதத்தை மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்த மீதி அவதாரத்துக்காட்டில் ஹயக்ரீவ் அவதாரத்துக்கு ஒரு விசேஷம். ஹயக்ரீவ் அவதாரத்தில் ஹயக்ரீவ் அவதாரம் பிரகிருதியெல்லாம் வெற்றி பண்றதுக்கு முன்ன பஞ்சீகரணம்லாம் பண்றதுக்கு முன்னே நடந்தது. யோக பிரம்மாணம் விஜகாட்டின்னு சொல்லிட்டு பிரம்மாவை திருஷ்டி பண்ற திருஷ்டி பண்ண உடனே யோகை வேதாஸ்து பிரயணோத்தி தஸ்மைன்னு வேதத்தை அவருண்ட கொடுக்குற உடனே திருடி போயிட்டான். அந்த முதலீட்டு மாதிரி ராட்சசெல்லாம் வந்து அப்போ ஹைகிரீவனாக அவதாரம் பண்ணி மீட்டு கொடுத்தவர், அந்த வேதத்தை கொடுத்தவர். அப்போ ஏற்பட்ட ஹைகிரீவனை நாம தியானம் பண்ணிட்டு அவருடைய சம்பூர்ணமான அனுகிரக பாத்திரம் இன்னும் கேட்டால் ஹைகிரீவனுடைய அவதாரமே என்று சொல்லக்கூடியது இவரான சுவாமி தேசிகனையும் நாம தியானம் பண்ணிட்டு இன்றைய தினத்துல இன்றைய உபன்யாசத்தை மேலும் தொடங்குவோம். भोगायिमे विधिबादि पदञ्च किञ्च स्वात्मानुभूतिरिति याः कुलव्या किल मुक्तिरुक्ता सर्वं तदूष जलजोषमहं जुषेय अस्त्यद्रिनाथ तपदास्य महारसज्ञः. अस्त्यद्रिनाथ என்று சொல்லி தேவபெருமான சம்போதனம் பண்ணி அவரை குறித்து சொல்லி சொல்ற. எனக்கு இதுக்கு முன்ன இருந்த திசையை காட்டிலும் இப்ப இருக்கிற திசை இருக்க மொத்தமே மாறுபட்ட திசை. அப்படின்னா மாறி போயிடுத்து. அதே ஆழ்வந்தாலும் நேற்று பார்த்து ஆழ்வந்தாலும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு என்ன மாறி போச்சு என்னன்னு நாம கேட்கலாம். இதெல்லாம் இந்த போன ஸ்லோகத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கை இது. இந்த ஸ்லோகத்துல சொல்லுச்சு தவதாசிய மகாரசஜா என்று சொல்லுகின்றார். உனக்கு அடிமையாக இருப்பதனுடைய ஒரு பெரிய ரசம் இருக்கு. அந்த ரசத்தை அறிந்தவன் நான் என்று சொல்ற. போன ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா சொல்லி சொன்னார் உனக்கு அடிமையாக இருக்கிறதுன்றது இருக்க இதுதான் என்னுடைய எனக்கு இயல்பாக இருக்கக்கூடியது. அதை விட்டுட்டு நான் நேற்று வரைக்கும் நான் என்ன நினைச்சிருந்தேன்னாக்க எனக்கு நானே சுவாமின்னு நான் நினைச்சிருந்தேன். நீ தொம்மேன்னு சொல்லச்சே நான் அகம்மேன்னு சொல்லியிருந்தவனாக நான் இருந்தவன் நான். இப்ப எனக்கு தெரிஞ்சிருத்து அந்த சேகத்துவம் இருந்துட்டு இருக்கேன். எப்பவுமே எல்லா ஜீவன்களுக்கும் எம்பெருமானுக்கு தாசனாக இருக்கும் தன்மைன்றது அது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நான் தெரிஞ்சுட்டேன். இது நேற்று வரைக்கும் அது தெரிஞ்ச அது தெரியாமல் அதை நான் எனக்கே நான் சுவாமின்ற மாதிரி நினைச்சிட்டு இதை நான் இருந்த நிலையில நான் இருந்தேன். இது பிராக் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இருக்கிறது வேற விஷயம். இந்த மாதிரி நான் நினைச்ச உடனே நீர் என்ன பண்ணிட்டேர் அப்படின்னு என்ன பார்த்து நீ என் பையன் தான் அழியனும் பையல்னு ஆழ்வார் அருளி செய்த மாதிரி என்ன சேர்ந்தவன் நீண்டு ஒரு புன்சிரிப்போட என்னை அங்கீகரிக்கவும் பண்ணிட்டு இப்படி உம்மால நான் அங்கீகரிக்கப்பட்ட திசையில என்னுடைய சுவாவமான இயல்பாக இருந்துட்டு இருக்கிற தாசியம் அடிமையாக இருக்கும் தன்மை இருந்துட்டு இருக்க
அந்த தன்மையையும் நான் தெரிஞ்சவனாக, அதுதான் எனக்கு சுரூப பிராப்தன்றது அறிஞ்சவனாகவும் நான் இருந்துருக்கிற இந்த சன்னிவேசத்துல இந்த அடிமையினுடைய மகாரசத்தையும் நான் தெரிஞ்சவனாக நான் இருந்துட்டேன். போன ஸ்லோகத்துல நான் பிரார்த்திச்சது ஒரே ஒரு விஷயம்தான், எனக்கு அப்பப்போ தெரியறது எனக்கு சேஷத்துவம் தான் சொரூபம், உமக்கு அடிமையாக தாசனாக இருந்து கொண்டு உமக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம் என்று இந்த விஷயம் அப்பப்ப தெரியறது. ஆனா என்னுடைய பிரகிருதி சம்பந்தமும் கர்மாவும் அப்பப்ப தலையை தூக்கி இந்த எண்ணத்தை மறக்கடிச்சு எனக்கு நானே சுவாமின்ற புத்தியை ஏற்படுத்திக்கிறது, நான் செய்யறேன் நான் செய்யறேன்னு சொல்ற காரியத்தை பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எம்பெருமான் என்னை செய்விக்கிறார்ன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு அகங்காரம் எனக்கு மேலோங்கி நிக்கிறது. அப்படி அந்த அகங்காரம் மேலோங்கி இல்லாமல் எப்பவுமே எம்பெருமான் தான் என்ன எல்லா காரியத்தையும் பண்ணி வைக்கிறே என்ற ஒரு எண்ணத்தோட நாம இருக்கணும். அப்படி நாம இருந்தோம்னாக்க தாமச குணமும் ராஜச குணமும் அதுக்கும் உண்மேஷம் இது ரெண்டுத்துக்கும் மேலோங்கி, இது ரெண்டும் மேலோங்கி இருக்காது. சத்துவகுணம் ஒன்னே மேலோங்கி இருக்கும். அப்போ நாம பகவத் கைங்கரியத்துல ஈடுபடுவோம், சாது ஜனங்களிடத்துல அபச்சாரப்பட மாட்டோம், அத்தனார புண்படுத்துற மாதிரி வார்த்தையை நாம சொல்ல மாட்டோம், எப்ப பார்த்தாலும் நம்மளையே தூக்கி வச்சு நாம பேசிக்க மாட்டோம். இதெல்லாம் நடக்குது. ஆகையால இப்ப நான் தெரிஞ்சுட்டேன் நானு எம்பெருமான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை எனக்கு கொடுத்துருக்க, அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் எனக்கு புருஷார்த்தம், அது தவிர வேற ஒண்ணும் இல்ல. அதோடு கூட இல்லாத இன்னொரு விஷயம், அடிமைத்தனத்தை யாருமே விரும்ப மாட்டேன். என்ன எல்லாரும் சாமியா இருக்கணும் தான் ஆசைப்படுவாளே தவிர தாசனா இருக்கிறத யாருமே ஆசைப்பட மாட்டான். அந்த தாசனா இருக்கிறதுன்றது அந்த எப்படி வரணும் அப்படின்னு கேட்டவன், தாசனா இருக்கிறது தாசனா இருந்தாதான் அவன் சாமியா ஆக முடியும். தாசனா இல்லாத போயிட்டான்னா ஒரு காலத்திலயும் அவன் சாமியா ஆக முடியாது. சுவாமி தேசிகன் அபராத பரிகாரத்திலையும் அதுக்கு முன்னையும் ஒரு விஷயத்த சாதிச்சிருக்க, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடியேன் அடியேன்னு சொல்லிருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம் நாம. அப்ப நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீதி பாவைன்னு சொல்ற அங்க தீவைகுண்டத்துக்கு போனோம்னாக்க நம்மளை பார்த்து அவள்லாம் அங்க நித்திய சூரிகள் முதற்கொண்டு நம்மளை கூப்பிடுற வரவழைக்கிற எதிர்கொண்டு அழைச்சிட்டு போற, எதிர்கொண்டு அழைச்சிட்டு போறதோட மாத்திரம் இல்லாமல் எப்பவுமே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்ற ஒரு பெரிய பாக்கியம் பெற்ற அவர்கள்லாம் கூட நம்மளை பார்த்து அடியேன்னு சொல்லி சொல்ற. அந்த அடியேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரே ஒரு காரணம் தான், இந்த தேவ பெருமாளுடைய அனுகிரகம் தான். தேவ பெருமாள் தொம் மாமகீன இதி மாம் அபிமன்யதயஸ்மான்னு சொல்லி நீ என்னை சேர்ந்தவன்னு அந்த எம்பெருமான் அனுகிரகம் பண்ணிட்டவரான அப்படினால எம்பெருமானுடைய பிரீத்திக்கு பாத்திரமானவனாக நாம ஆயிட்டபடினால யார் யாரெல்லாம் எம்பெருமானுடைய பிரீத்திக்கு பாத்திரமாக ஆறாளோ அவ எல்லாரிடத்திலையும் அவர்கள் தான் பாகவதர்கள். அவர்களிடத்திலையும் நாம எம்பெருமான் இடத்துல எப்படி பக்தி பண்றோமோ அதே மாதிரி பக்தியை பண்ணணும். அப்போ அவர்களுக்கும் நாம தாசபூதளா பூதாளாக இருப்பதுன்றது நம்மளுடைய கடமைன்றத அந்த சொரூப ஜானம் தெரிஞ்சவாளா இருக்கிறபடினால அப்பதான் நாம போறவாளா இருந்தாலும் கூட நம்மளை பார்த்து அவள்லாம் தாசன்னு சொல்லி சொல்றா. நமக்கும் சொரூப ஜானம் வந்துட்டதுனால அவளை பார்த்து அவளிடத்துல நாம தாசன்னு சொல்லி சொல்றோம். இந்த சேஷித்துவம் இருந்திருக்க இதுவும் எம்பெருமான் கொடுத்தது நமக்கு என்கிற ஒரு எண்ணத்தோட நாம இருக்கணும். அந்த ஞானம் எனக்கு இப்ப வந்துடுச்சு. ஆகையால அந்த அடிமையாக இருக்கிறதனுடைய ரசத்தை நான் தெரிஞ்சுட்டேன். ஒரு நீச்சாளுக்கு அடிமைத்தனம் பண்றதுன்றது இருக்க அது நம்மளுடைய அபவிசேஷத்தினால வருது. இதே ஆச்சாரியனுக்கு நாம சுச்ரூஷை பண்றோம், மாதா பிதாக்களுக்கு சுச்ரூஷை பண்றோம், இந்த சிசுரூஷம் பண்றது இருக்க பணிவிடைகள் செய்வது இருக்க இது அடிமைத்தனம்னு சொல்ல முடியாது. இந்த பணிவிடைகள் செய்வதனால ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த எத்தனை நாள் வரைக்கும் அதை ஸ்மரிச்சு பாத்துக்கிறோம்,
நான் இத்தனை நாளையும் வாழ்க்கை நான் சாதம் போட முடியாத ஒரு சன்னிவேசம் பெருமாள் எனக்கு கொடுத்திருக்கிற கடைசி சமயத்தினாலையும் எனக்கு கொடுத்தேரேன்ற அந்த பாக்கியத்தை நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு நாம சந்தோஷப்பட்டுக்கிறோம். அப்படி இந்த அடிமைத்தனமே ரசமாக ஆயிடுறது. அந்த யார் விஷயத்துல நாம அடிமை பண்றோம்ன்றத பொறுத்துதான் அது இருந்துருக்கு. அந்த தேவ பெருமாளுக்கு நாம கைங்கரியம் பண்ணிட்டோம்னாக்க அந்த தேவ பெருமாளும் அதை ஏற்றும் தேர்னாக்க அந்த கைங்கரியத்துல இருக்கிற ரசம்ன்றதே தனி அகியல அந்த ரசத்தை அறிந்தவனாக நான் இருந்துருக்கேன் என்ன சொல்லிட்ட. சரி இருந்தா இருந்துக்கோ, இப்ப என்னத்துக்கு இப்ப சொல்லிட்டு இருக்க நீ? நான் என்னமோ உன்ன என்ன சேர்ந்தவன்னு நான் சொல்லிட்டேன், இப்ப என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் விட்டுடு, உனக்கு என்ன ஒண்ணுமோ சொல்லு, அந்த அனுபவங்களை எல்லாம் நான் கொடுத்து விடுறேன். உனக்கு இந்த லோகத்துல விசேஷமான போகத்தோட இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டியானா அதை கொடுக்குறேன் நான். இல்ல சொர்க்காதி லோகங்கள்ல இந்திர பதவியோ இல்ல ருத்ர பதவியோ பிரம்ம பதவியோ எதனா ஒண்ணு வேணும்னு சொல்லி நீ நினைச்சியானாக்க அந்த பதவியையும் நான் உனக்கு நான் கொடுக்குறேன் நான். இல்ல கைவல்ய அனுபவம் வேணும்னு சொல்றியா, அதையும் நான் உனக்கு கொடுக்குறேன். உனக்கு என்ன வேணும் கேளு, நான் கொடுக்குறேன்னு சொல்லி தேவ பெருமாள் இவரை பார்த்து நீ பையன் தானே உனக்கு என்று சொல்றேனா, அதுக்கு பதில் சொல்ற இந்த இடத்துல ஆழ்வான் भोग भोगायि मे विधिसि पादि पदञ्च किञ्च स्वात्मानुभूतिरिति जा किल मुक्तिरुक्ता इमे भोगः இந்த லோகத்துல அனுபவிக்கக்கூடிய போகங்கள், இந்த லோகத்துல அனுபவிக்கக்கூடிய போகங்கள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, பணக்காரனா இருக்கிறது, அதுக்கப்புறமா பெரிய புகழோட இருக்கு, வெறும் பணக்காரனா மாத்திரம் இருந்தாக்க போறோம்னா புகழோட இருந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் தான் இந்த லோகத்து பெரிய அறிவாளியாக இருந்துட்டு. அறிவுன்றது உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல இருக்கக்கூடிய அறிவை நான் சொல்றேன். இப்பெரிய சயின்டிஸ்டா இருக்கிறது, பெரிய சாஸ்திரஜன் சொல்லிக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிறது இருக்க, இதெல்லாம் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு போகங்கள், ஒரு அனுபவ விசேஷங்கள். இப்போ அது மொத்தம் எனக்கு வேணும், உனக்கு வேணும்னு சொன்னா அது மொத்தம் உனக்கு கொடுக்குறேன் சொல்லிட்டார் அழ்வான். அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு தேறான் அழ்வான். கூரத்துல எழுந்தருள் இருந்த அவர் பெரிய பணக்காரராக ஐஸ்வர்யத்தோட எழுந்தருள் இருந்த ஆழ்வான் எழுந்தருள் இருந்த காலத்துல தேவ பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரவா எல்லாருமே யாரனா ஒரு திவிதேசத்துக்கு போனோமானா அந்த காலத்துல மடி செஞ்சு என்ன சொல்லுவா, அந்த ஒரு பைய எடுத்துட்டு வரவாளும் இல்லையோ, அந்த பைய யாராத்துலயானா வச்சுட்டு அப்புறம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வர்றது, அன்னைக்கு வேண்டிய ஆகாரத்துக்கு எதனா வழி பண்ணிக்கிறதுன்றதெல்லாம் பண்ணணும் இல்லையோ, ஒரு நுழையறதுக்கு பைய வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே, எங்க போறது? இங்க காஞ்சிபுரத்துல இருக்கிறவாள்லாம் அவளை தோஷம் சொல்ல முடியாது, அந்த சன்னிவேசம் அப்படி இருந்திருக்கலாம் அவளுக்கு. அவ யாரும் அப்படி சொல்லப்போமாக அதிதிகளை அங்கீகரிக்கிற நிலையில இல்ல, எல்லாரும் நிசங்கோச்சமாக இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய கூரத்தில் கொண்டு போய் அழ்வான் திருமாளிகளை எல்லாரும் பைய கொண்டு வைப்பாடா, மடி செஞ்சியை கொண்டு வைப்பாடா, அங்க போய் வச்சுட்டு புரட்டானத்துல தேவ பெருமாளை சேவிச்சுட்டு வரேன்னு சொல்லுவாராம். நீங்க எல்லாம் போய் தேவ பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கோ, நீங்க வர வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன், நீங்க வந்த பிறகு நானும் அதிதி சத்காரம் பண்ணிட்டு நானும் அந்த அந்தர்யாமிக்கு ஆராதனம் பண்ணி அந்த பகவத் சேக போட்டோம் அனுயாதம்னு சொல்றது சாப்பிடுறது அதை நான் பண்றேன்னு சொல்லுவேறாம் அழ்வான். எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் ஆராதிக்கிறவர். அது பாகவதால ஆராதனம் பண்ணணும் என்று சொன்னோம்னாக்க அதற்கு ஏற்ப சௌகரியம்னா அர்த்த சமுத்தி மாத்திரம் பணம் மாத்திரம் இருந்தா போறாது, அந்த கிரகத்திலையும் ஒரு சௌகரியம் வேணும். ஆழ்வானுடைய தர்ம பத்தினியின் பேர் ஆண்டாள்னு பேரு. ஆண்டாளும் ஆழ்வான் திருவுள்ளத்துக்கு ஏத்த மாதிரி எத்தனை பேர் பாகவதால் வந்தாலும் அத்தனை பேருக்கும் தானே எல்லாருக்கும் தலைக பண்ணி அவளுக்கு அமுது செய்விக்கிற
ஒரு பாக்கியம் தனக்கு கிடைச்சதுன்னா இத காட்டுல வேற பாக்கியம் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுண்டு அந்த பாகவத கைங்கரியத்துல ஒரு ஊற்றத்தோடு இருந்த அம்மணி. ஆகையில இவா ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் யார் வந்தாலும் அவளுக்கு சத்காரம் பண்ணிட்டு இருப்பா. இவா போன இவாத்துல கொண்டு போய் மடிசஞ்சியை வச்சுட்டு அங்க வேகவதியில தீர்த்தம் ஆடுறதோ இல்ல ஆனந்த சரஸ்ல தீர்த்தம் ஆடுறதோ இங்கேயோ தீர்த்தம் ஆடிட்டு அந்த தேவ பெருமாளையும் சேவிச்சுட்டு அவ அங்கிருந்து மத்தியானம் வந்து சேருவா மறுபடியும் கூறத்துக்கு. அவ மொத்த பேரையும் ஆராதிச்சிருந்தவ அழுவான். ஆகையில அழ்வான பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யத்தினுடைய ரசம் தெரிஞ்சு வரும். நாம பணமே இல்லாதவன் சரி பணமே வாணம் போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மோட்சம் கொடுன்னு சொல்லி சொல்லலான்றது சொல்லலாம். ஆனா ஒரு ரசத்தை அனுபவிச்சுட்டு அதை வாணான்னு சொல்றதுன்றது இருக்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல ஃபேன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கிராமங்கள்ல வாசல்ல படுத்துட்டு இருப்போம், நல்லா தூங்கிட்டு இருப்போம். இப்ப ஃபேனும் ஏசியும் வந்த பிற்பாடு எந்த ஒரு கிராமத்திலயும் வாசல்ல பட்டுக்கிறதே இல்லை. ஏன்னா இந்த போக ரசத்தை அனுபவிச்ச பிற்பாடு இதுக்கு கீழா இருக்கிறது எதையுமே நாம விரும்பாத நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆகையால அழுவான் அப்படிப்பட்டவர் இல்லாதபடினால சகல போக ரசத்தையும் அனுபவிச்சவர். அதனால என்ன பிரயோஜனம் என்ன கஷ்டம் என்றதையும் அவர் தெரிஞ்சவர். ஆகையால அவர் சொல்லிட்டு ஒரு வைராக்கியம் பிறந்து இனிமேல் எனக்கு இந்த போக ரசங்கள்லாம் வேண்டாம், இப்படிப்பட்ட லோகத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டு. இது ஒரு பெரிய விஷயம். இந்த விரக்தி வருதுன்றது இருக்க இது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் அனுபவிச்சுட்டு பிராகிருத சுகத்தை அனுபவிச்சுட்டு அதுல இருந்து விரக்தி வருதுன்றது ரொம்ப சுலபம் இல்லை. இவர் கைங்கரிய ரசத்தை அறிந்தவராக இருந்தபடினால இந்த லோகத்துல இருக்கக்கூடிய போகங்கள் மொத்தம் உனக்கு தரையன்னு தேவ பெருமாள் சொன்னேர்னா கூட எனக்கு வாணான்னு சொல்லி சொல்லிட்டேரா. நன்னாதார் முருவலிப்ப நல்லுற்றார் கரைந்தேங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவையென்ன உலக இயற்கை கண்ணானா கடல் கடைந்தாய் உன் கழற்கே வரும் பரிசு தன்னாவாத வழியேனை பணிகண்டாய் சாமாரே. திருவாய் மொழியில நம்மாழ்வார் சாதிக்கிற விஷயம் இதுல என்ன பண்ணுவாருன்னா இந்த லோகத்துல நிறைய ஐஸ்வர்யம் எல்லாம் வந்து அந்த ஐஸ்வர்யம் ஒரு சமயத்துல போயிட்டுனாக்க அப்போ நமக்கு விரும்பாதவள்லாம் இவன் எவ்வளவு ஆட்டம் போட்டுந்தான், இப்ப பாரு இவன் நடு ரோட்ல நிக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து சிரிப்பாளம். நன்னாதார் முருவலிப்ப நல்லுற்றார் கரைந்து ஏங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவாளா இருந்துருக்கவ ஐயோ பாவம் இவன் எத்தனை பாகவதாளுக்கு ஆராதனை எல்லாம் பண்ணவனா இருந்துருக்கான், இன்னைக்கு பாரு இவனுக்கு அடுத்த வேலைக்கு ஆகாரம் இல்லாத ஒரு நிலை வந்துடுத்து, இது பெருமாளுடைய சிக்ஷையை என்னன்னு சொல்றதுன்னு சொல்லி நமக்கு ரொம்ப வேண்டியவாளா இருக்கிறவாள்லாம் நம்ம விஷயத்துல கட்டப்படுவாளாம். இப்படி என்னாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலக இயற்கை என்று சொல்றார். இந்த லோகத்துல நாம படக்கூடிய ஒரு சுகம் இந்த மேல போறது எல்லாம் கீழே வரத்துக்கு தான் சொல்லுவா. அந்த மாதிரி நாம நினைச்சிருப்போம் நாம அத்தியுத்கிருஷ்டமான ஒரு நிலையில நாம இருந்துருக்கோம் நினைக்கிச்சு ஒரே ராத்திரியில ஒரே நிமிஷத்துல நம்மளை தடால்னு கீழே தள்ளிடுற இப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற உலக இயற்கை இது என்ன விசேஷமா, இத போய் எனக்கு கொடுக்குறேன்னு எனக்க என்ன விசேஷம், நான் இது என்னத்துக்கு ஓணும்னு அங்கீகரிக்கிறது அது தேவையில்லை. கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாரும் இல்லை என்றதெல்லாம் அழ்வார் சாதிக்கிற விஷயம். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தினால அதாவது அந்த இடத்துல முதல்ல சொன்ன நன்னாதார் முருகனிப்ப பாத்திரத்துல கஷ்டத்தினால பணத்தினால பெரிய பணக்காரனா இருக்கிறது போன்ற அந்த ஐஸ்வர்யத்தை சொல்லி சொன்னார். இந்த ரெண்டாவது இந்த கொண்டபுண்டியர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறர்னு சொல்லச்சு நிறைய பசங்களை பெற்றுண்டு பெரிய ஒரு
யசத்தோட புகழோடையும் இருந்துட்டு இருக்க அதுவும் ஒரு கால விசேஷத்துல தான் இருக்கும். அதனால வரக்கூடிய சந்தோஷம் ஒரு காலத்துல தான் இருக்குமே தவிர அப்புறமா அதை பத்தி நம்ம நினைக்க மாட்டோம். ஆகையால இது அனித்தியமாகவும் இருக்கு அசுகமாகவும் இருந்துருக்கு. இந்த லோகத்துல எனக்கு பெரிய ஒரு ஐஸ்வர்யம் நீ கொடுக்குறேன்னு சொல்றது எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொல்லி முடிச்சுட்டேனா இமே போகாக வேணாம்னா இது போனா போட்டோம்ப்பா, நீ சொர்க்கலோகத்துக்கு வா, உனக்கு இந்திரனுடைய பதவி கொடுக்குறேன், இல்ல பிரம்மலோகத்துல இருந்துட்டு பிரம்ம பதவியை கொடுக்குறேன், இல்ல கைலாசத்துல இருந்துட்டு சிவனாக இருக்கிறது அந்த பதவியை உனக்கு கொடுக்குறேன், நீ அதுல எதுலாம் வரையா என்ன அடுத்த கேள்வி அடுத்ததுக்கு தேவப்பெருமாள் கேட்கிறான். இதெல்லாம் நச்சுரமாக இருக்கு, அழிவடைய கூடியதாக இருந்துருக்கு, இது வேண்டாம், வேற உனக்கு கொடுக்குறேன், இந்திராதி பதவியை கொடுக்குறேன்னு சொல்லி கேட்கறதுக்கு அதுக்கு அவர் சொல்றாராம், விதி சிவாதி பதஞ்ச கிஞ்சான்னு சொல்ற அந்த பதங்களும் எனக்கு வேணாம் அப்படின்னு. ஏன் வேணான்னு சொல்ற, இந்திர பதவின்றது சாமானிய விஷயமா, எவ்வளவு பெரிய விஷயம், நீ இந்திரனாக இருக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுற, இதுக்காக ராஜசூய யாகம் பண்றது அஸ்வமேத யாகம் பண்றதெல்லாம் பண்றாளு, நீ ஏன் வேணான்னு சொல்லி சொல்ற என்ன கேக்குற. வாஸ்தவம் தான், ஆனா அந்த பதவியும் ஒரே ஒரு இதை காட்டிலும் கொஞ்சம் தீர்க்க காலமாக இருக்குமே தவிர நான் பண்ண புண்ணியம் முடிஞ்சு போயிடுச்சுனாக்கா துபில்னு கீழே விழ வேண்டியதுதான், அங்கேயே நாம எப்பவுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பதவி எனக்கு வேண்டாம், அந்த இந்திர பதவி வேண்டாம், அதோட மாத்திரமில்ல பிரம்ம பதவியும் வேண்டாம், ருத்ர பதவியும் வேண்டாம், அப்ப எந்த பதவியுமே எனக்கு வேண்டான்னு சொன்ன. அந்த பிரம்ம பதவி எல்லாம் எப்படி வருதுன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இதுக்கு எவ்வளவு பெரிய தபஸ் பண்ணணும், பிரம்மாவா இப்ப ஒரு ஜீவன் இருந்துருக்க, அந்த ஜீவனே மறுபடியும் பிரம்மாவா ஓடும்னு ஆசைப்பட்டேர்னாக்க யுக கோடி சகசிராணி விட்ணும் ஆராத்திய பத்மபூகு புன திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தத்வான் பிராப்தவான் இது சுஸ்ருமான்னு பிரமாணம் சொல்றது. ஆகையால மறுபடியும் அந்த பிரம்மாவாக ஆகும் தன்மைன்றது இருக்க அதுக்கு 1000 கோடி வருஷம் பெருமாளை அர்ச்சனம் பண்ணி அவரை தியானம் பண்ணாதான் அவரால் மறுபடியும் பிரம்ம பதவியை அடைய முடியும்னு சொல்லிருக்கு. அவ்வளோலாம் சிரமப்பட்டு மறுபடியும் அந்த பதவிக்கு பிரம்ம பதவிக்கோ அல்லது சிவ பதவிக்கோ இது வரணும்னு நான் ஆசைப்படலை, அதுவும் எனக்கு வேணான்னார். மங்களார்த்தம் மங்களம்னு அர்த்தம், சிவனுக்கு சிவன் மங்களமானவன் எப்படி பேரு, அவன் எங்கேயோ ஸ்மசானத்திலையும் இதுலயும் இருந்துட்டு இருக்கிறவன் அவனுக்கு போய் சிவகான்ற ஒரு பேர் வந்திருக்க, இது எப்படி வந்தது, ஆச்சரியமா இருந்துருக்க, இது எப்படி வந்ததுன்னு கேள்வி வருதான். அதுக்கு பதில் சொல்ற அழகான பதில், பெருமாளுடைய திருவடியில இருந்து பரிசுத்தமான ஒரு தீர்த்தம், அந்த தீர்த்தம் வந்து சேர்றது சரித்திரவரோதிதேன தீர்த்தேன மூர்த்தி விதத்தேன சிவகா சிவோ பூத்து. அந்த கங்கா ஜலத்தை தன் தலையில புரோட்சிச்சிருக்கிறான், தலையில விழுந்து வச்சுக்கிறான், தலையில பண்றதுனால அவருக்கு பரிசுத்த சிவன்ற பேரே வந்திருக்கான். இதை காட்டி நாமளும் ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிக்கிட்டே முதல்ல அந்த தீர்த்தத்தை நம்ம தலையில புரோட்சிச்சுக்கிறோம், அப்புறமா தான் ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாப்பிடுறோம். இதே பெருமாள் தீர்த்தம் வரைச்சே அந்த மாதிரி இல்லை. அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை புரோட்சிச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கு நமக்கு ஒரு யோக்கியத்தை வரணும், சொரூப யோக்கியத்தை வரணும், அதுக்கு ஒரு பரிசுத்தி வரணும், அதுக்கு பரிசுத்தி வேற எதாலையும் பெற முடியாது. அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையில புரோட்சிக்கிறதுனாலதான் அந்த பரிசுத்தி வரும்ன்றதுனால முதல்ல நாம புரோட்சிச்சுக்கிறோம். அந்த சிவனுக்கும் அந்த மங்களத்துவம் வந்ததுக்கு காரணம், சிவத்துவம் வந்ததுக்கு காரணம் அந்த எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தமாக இருந்திருக்கிற கங்கா ஜலத்தை தன்னுடைய தலையில புரோட்சிச்சின்றதுனாலதான் ஆகையால எனக்கு இந்த பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம்
எனக்கு சிவ பதவியும் வேண்டாம் பிரம்ம பதவியும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ இது ரெண்டும் வந்துடுத்துன்னா இந்திர இந்திர பதவியும் வேணான்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த பதவிகள் எதுவுமே எனக்கு வேணான்னு சொல்லி சரி இதெல்லாம் போனா போட்டோம் உனக்கு கைவல்யம் கொடுக்குறேன் நான் ஆத்மானுபூதி இருக்க அது பெரிய விசேஷம் தானே எல்லாரும் விரும்புறதுதானே அந்த கைவல்யத்தை கொடுத்தா அதை வாங்கிக்கிறியான்னு அடுத்தது தேவபெருமான் கேட்கிறான் அதுவும் வேணான்னு சொல்லி சொல்றான் அந்த கைவல்யமும் வேணான்னு சொல்லிச்சு யாக்கில முக்தி ருக்தா சுவாத்மானுபூதி இதி யாக்கில முக்தி உக்தா என்று சொல்றது அதாவது சுவாத்மானுபூதின்னா தன்னாத்மாவையே அனுபவிக்கிறது அதுவே முக்தின்னு சில பேர் சொல்றார் இது மோட்சத்தை போல அதாவது மோட்சத்தை அடைவதற்கு முன்பு இருக்கிற நிலை இது கைவல்யத்தை முக்தின்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க கிரம முக்தின்னு சொல்லி சொல்றார் சுவாமி சுவாமி கிரம ஸ்லோகாதிகாரத்துல ரகசிய திரைசாரத்துல இந்த கைவல்யத்தை பத்தி விசாரம் वी सेक्रम अर्थम ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது ஒண்ணுதான் அழிவில்லாத பலமாக இருக்கும் அப்படி இருக்கச்சே இந்த சாதுர்மாஸ்யம்ன்ற ஒரு கர்மாவை நாம அனுஷ்டிக்கிறதுனால வரக்கூடிய பலன் அழிவில்லாததாக இருக்கும்னு வேறவே சொல்றத அதுக்கு என்ன காரணம்னு கேட்டோம்னா இந்த லோகானுபவத்துல வரக்கூடிய சுகங்கள்லாம் அத்தியல்பமா இருக்கும் இதோட சேர்ந்து கம்பேர் பண்ணச்சே ஒத்திட்டு பார்க்கச்சே அந்த அனுபவம் இருந்திருக்க இது அழிவில்லாததுன்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கும் இது ஒருத்தன் தீர்க்காயுசுன்னு ஒருத்தனுக்கு சொல்றோம் அது எது தீர்க்காயுசுன்னு சொன்னா நமக்குள்ள பார்த்தோம்னா 70 வயசு இருக்கான் 80 வயசு இருந்தாலும் அவள் எல்லாம் தீர்க்காயுசுன்னு சொல்லி சொல்றது அதுக்கு கீழே போனவள் எல்லாம் மத்தியம் ஆயுசுன்னு சொல்றது இன்னும் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிற வயசுல போயிட்டாள்னாக்கா அவள் எல்லாம் அல்பமான ஆயுசுன்னு சொல்லி சொல்றோம் இப்ப இந்த தீர்க்காயுசுன்னு சொல்றதுக்கு என்னன்னா மீதி பேருக்கெல்லாம் அவ்வளவு ஆயுசு இல்லாதத சொல்லி அதோட கூட சேர்த்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க இவன் இருந்ததே பரவாயில்லப்பா இவன் 70 வயசு இருந்திருக்கான் 75 வயசு இருந்திருக்கான் இதுவே பரவாயில்ல இவன் தீர்க்காயுசுதான் சொல்லி சொல்றோம் அந்த மாதிரிதான் இந்த இடத்துல வரைச்சே இந்த கைவல்ய அனுபவம் உள்பட இது மோட்சத்துக்கு சமானமா ஆகாது ஆனா ஆழ்வான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார் சுவாத்மானுபூதி இது யாக்கில முக்தி ருக்தான்னு சொல்லியிருக்கிறது என்னன்னாக்க முக்தி பிராயமாக இருந்திருக்கிறது கிரமமுக்தி இது முடிஞ்சா அடுத்தது வரக்கூடியது மோட்சம்தான்றதுனால அதை இந்த இடத்துல சொல்லி சொல்லியிருக்க இது எல்லாமே என்ன தெரியுமா சர்வம் ததூஷ ஜலஜோஷமகம் ஜுஷேஜ எல்லாம் உப்பு தண்ணி மாதிரி தானோ உப்பு தண்ணி எடுத்து குடிக்கவா முடியும் நீங்க உலகம் மொத்தத்துல எல்லா ஊர்லயும் சமுத்திர கரையில இருக்கிற ஊர்ல பெரிய பஞ்சம் விரித்தாடுறது அந்த பஞ்சம் விரித்தாடுறது தீர்த்தமே யாருக்கும் கிடைக்கல போனா சமுத்திரத்துல அவ்வளோ ஜலம் இருந்துருக்கு அந்த ஜலம் இருந்தா தேவையில்லையா இல்லாட்டா தேவையில்லையா அது ஒன்னுத்துக்கும் உபயோகப்படுத்த முடியாது சமுத்திர ஜலத்தை கொண்டு என்ன பண்ண முடியும் நாம ஒண்ணுமே பண்ண முடியாது அதுல தீர்த்தம் சாப்பிட முடியுமா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரிதான் இந்த லோகத்துல நாம அனுபவிக்கிற போகங்களோ அல்லது பிரம்மபதம் சிவபதம் இந்திரபதம்னு சொல்லக்கூடிய சொர்க்காதி லோகங்கள்ல நாம அனுபவிக்கக்கூடிய பதங்களோ இல்ல கைவல்யம்னு சொல்லக்கூடியதான ஆத்மானுபூதி இருந்துருக்க அதுவும் கூட உப்பு ஜலத்துக்கு சமானம் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது ஆகையால எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் இப்போ நான் தெரிஞ்ச முன்ன மாதிரி இல்லை நான் எனக்கு தாஸ்ய மகாரசஜா தவதாஸ்ய மகாரசஜனாக நான் இப்ப ஆயிட்டேன் உனக்கு கைங்கரியம் பண்றதுனால என்ன சந்தோஷன்றதை நான் தெரிஞ்சவனாக இருந்துருக்கேன் உனக்கு அடிமைத்தனம் பண்றதுல உண்டான ரசத்தை நான் தெரிஞ்சின்றவனாக நான் இருந்துருக்கேன் அப்படி இருக்கிற எனக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்து என்ன ஏமாத்த வேண்டாம் எனக்கு இவை எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன்
ஏன்னா இந்த முக்தியும் வாணான்னு சொல்றதுன்னாக்க முக்திய வேணும் தானே எல்லாரும் சொல்லணும். ஆனா அந்த முக்தின்ற சப்தம் என்னன்னு கேட்டா கைவல்யத்துல வரச்சே அந்த மொத்த பாபமும் கைவல்ய அனுபவம் யார் பண்றாளோ அவளுக்கு எல்லா பாபமும் போறதுன்னு அர்த்தம் கிடையாது. அவளுக்கு ஏதோ ஒரு அம்சம் பாபம் என்ன இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவ இன்னும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகல. அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக முடியாத இருக்கிறதுக்கு அதுக்கு பிரதிபந்தகமாக இருந்துருக்கிற ஒரு பாப விசேஷம் அவளுக்கு இன்னும் இருக்கிறதுனால அவள மோட்சம் அடைந்தவர்களாக சொல்ல முடியாது. ஆகையிலதான் அதுவும் வானான்னு சொல்லிட்ட. அப்போ சர்வம் ததூஷ ஜலஜோஷ மகஞ்சுஷேஜ சத்யத்ரிநாத தவதாஸ்ய மகாரசஜ்ஞா. எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எனக்கு உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் கிடைச்சதுன்னாக்க அதுதான் போறோம். வேற எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொல்ற அளவுந்த ஸ்தோத்திர ரத்னத்துல ஒரு விஷயத்த சொல்ற. தவதாஸ்ய சுகைக சங்கினாம் பவதேஷ்வத்வபி கீட ஜன்மமே இதரா வசதேஷு மாஸ்மபூத் அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனா. அப்படியே ஆளந்தார் ஸ்தோத்திரத்தினுடைய ஆளந்தார் அந்த இந்த ஸ்லோகத்துல என்ன கருத்தை அருளி செய்தாரோ அதே விஷயத்தான் இந்த இடத்துல தேவபெருமாள் விஷயத்துல ஆழ்வான் சாதிக்கிறது. தவ தாசிய சுகைக சங்கினாம் பவனேஸ்வஸ்துதி கீட ஜன்மமேன். உன்னுடைய அடிமைத்தனம் நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு சேதனுக்கும் இருக்கிற இயல்பாக இருக்கக்கூடிய உமக்கு தாசனாக இருக்கிறதுன்ற ஒரு தன்மையை யாரெல்லாம் சந்தோஷமா ஏத்துண்டு உமக்கு கைங்கரியம் பண்ணிண்டு அந்த கைங்கரிய ரசஜாளாக கைங்கரியத்தினுடைய ரசத்தை அறிந்தவர்களாக இருந்துருக்காளோ அவளுடைய ஆத்ல அவளுடைய கிரகத்துல எனக்கு ஒரு கால் இன்னொரு ஜென்மம் இருக்கும் போல இருந்ததுன்னாக்க அந்த ஜென்மம் இப்படிப்பட்ட மகா பாகவதர்களுடைய திருமாளிகையில ஒரு புழுவாவோ பூச்சியாவோ இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல. அந்த திருமாளிகையில இருக்கிறது அவர்களோட சேர்ந்து இருக்கிறதுன்ற அந்த ஒரு நிலையை நேர் எனக்கு கொடுத்தேன்னா போறோம். இதரா வசதேஷு மாத்ம ஜன்மபூத்து அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனான். இந்த பரதேவதா நிச்சயம் இல்லாமல் உம்மிடத்துல பக்தி இல்லாத இருக்கிற ஒரு நிலையில எனக்கு பிரம்ம பதவியே கொடுத்தாலும் வேண்டாம், இந்திர பதவி கொடுத்தாலும் வேணாம், சிவனாக இருக்கிற பதவியும் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரிதான் இந்த இடத்துல நான் வந்து உன்னுடைய கைங்கரிய ரசஜனாக நான் ஆயிட்டபடினால இது சாதாரண ரசம் இல்ல, மகாரசஜனாக நான் ஆயிட்டபடினால எனக்கு லோகத்துல இந்த லோகத்துல இருக்கிற அனுபவத்தை ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், அல்லது பிரம்ம பதவி சிவபதவின்னு இருக்கக்கூடிய உயர்ந்த பதவிகளை கொடுத்தாலும் அதுவும் வேண்டாம், இல்ல கைவல்யம் முக்திக்கு சமானமாக சொல்லப்படுகிற கைவல்யத்தையே கொடுத்தாலும் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு உனக்கு கைங்கரியம் பண்றது ஒண்ணுதான் வேணும் என்று பிரார்த்தனை பண்றார். அந்த மாதிரியாக நாமும் அந்த தேவபெருமாள் திருவடி வாரத்துல கைங்கரியம் பண்ணி சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்துக்கும் ஆழ்வானுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாகணுன்றத பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஸ்வரி வேதாந்த குருவே நமஹா.